வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திலக் இது உங்கள் நம்ம சேனலுக்கு பூசா இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்கர் கொள்ளையர்கள் பற்றிய தகவல் வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் தக்கர்கள் கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேல் அனைவரையும் அச்சத்தில் உரைய வைத்த இந்த பெரும் கொலைக்காரக் கூட்டம் இன்று தடமே இல்லாமல் மறைந்து போய்விட்டது வலுவாக கோலோச்சிக் கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவின் பெரும் பகுதியை தக்கர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் சிப்பாய்கள் வணிகர்கள் ஆன்மீக யாத்திரிகர்கள் சாமானியர்கள் பெண்கள் குழந்தைகள் என்று எந்தவித பாரபட்சமுமின்றி ஆயிரக்கணக்கானவர்களைத் தக்கர்கள் கொன்றொழித்தனர் அவர்களுடைய உடைமைகள் மட்டுமல்ல சடலங்கள் கூட ஒருவருக்கும் கிடைக்கவில்லை சுருக்கு கைட்டை வீசி எறிந்து கழுத்தை முறித்துக் கொள்வது இவர்களுடைய வழக்கம் கவனமாக திட்டமிட்டு துல்லியமான முறையில் ஒவ்வொரு கொலையையும் கொள்ளையையும் செய்து முடிப்பார்கள் இவையனைத்தையும் காளியின் பெயரால் அவருடைய வழிகாட்டுதலின்படி செய்வதாகவும் சொல்லிக் கொள்வார்கள் காளியின் மைந்தர்களை தண்டித்தால் என் ஆட்சியும் உயிரும் போய்விடும் என்று அஞ்சி முகத்தைத் திருப்பிக் கொண்ட மன்னர்கள் பலர் இருந்தார்கள் வில்லியம் ஸ்லீமன் என்னும் பிரிட்டிஷ் அதிகாரியின் வருகைக்கு பிறகுதான் நிலைமை மாறத் தொடங்கியது திறமை யாகவும் துணிச்சலாகவும் ஒரு பெரும் வேட்டையைத் தொடங்கிய ஸ்லீமன் தக்கர்களை சிறிது சிறிதாக முடிவுக்கு கொண்டு வந்தார் தக்கர்களின் வேட்டை தக்கர்களை அழிப்பதற்கான வேட்டை இரண்டையும் முழுமையாக பதிவு செய்கிறது இந்த புத்தகம்